ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. உயர்நீதிமன்றத்தில் நடுவன் படையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 8 வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் தடை. தமிழக வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு வாரத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என நடுவன் குழு தலைவர் தகவல். பாமக தலைமை பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 1 சென்னையில் நடைபெறும் என தலைவர் ஜி கே மணி அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் சுழலில் சிக்கி உயிரிழப்பு, தேடும் பணி தீவிரம். திருச்சியில் மூளைச்சாவு அடைந்தவரின் இதயம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு இளம் பெண்ணுக்கு பொருத்தம். சேலம் அழகிரிநாதர் கோவில் சிறு கடைகளுக்கான குத்தகை குறைந்த தொகைக்கு அதிமுகவினருக்கு வழங்கியதாக புகார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் 61வது பிறந்தநாளையொட்டி கரூரில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். சென்னை அருகே பல்பொருள் அங்காடியின் உரிமையாளர் கத்தி முனையில் கடத்தல், மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் புறப்படும் நேரம் குறித்து ஓட்டுநர்கள் வாக்குவாதம், பயணிகள் அவதி. புதுச்சேரியில் 5 மேல் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என ரங்கசாமி உறுதி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.